हरिओम गुरुवे शरणम ओम सदा शिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम शंकरम शंकराचार्यम केशवम बादरायणम सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः ओम सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ श्लोकं नंबर अंजे सेंद चान पन्ला नो तेति नास्तमेत्येषाम् न वृद्धिं याति न क्षयम् स्वयं विभात्य तान्यानि भासयेत् साधनं विना இந்த டெக்ஸ்டோட பிகினிங்ல வந்து ஆத்தர் நம்மளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணினார் இல்லையா. ஒரு இண்டிவிஜுவலுக்கு மூணு ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப மூணு சீயர்ஸ் தான் இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு சீயருக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ஆப்ஜெக்ட் இருக்கு, சீன் அதுவும் இருக்கு. இப்ப இந்த மூணு சீயர்ல ரெண்டு சீயர்ஸ் வந்து ரிலேட்டிவ் சீயர்ஸ், ஒரு சீயர் வந்து அப்சல்யூட் சீயர் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மூணு சீயர் சீன் பேர் வந்து இருக்கு இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் பேர் என்னது, சென்ஸ் ஆர்கன் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு சீயர் சீன். ஃபர்ஸ்ட் பேர் சென்ஸ் ஆர்கன்ஸ், சீன் வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. செகண்ட் பேர் என்னது, மைண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இல்லையா. அப்ப மைண்ட் வந்து சீயர், சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சீன். மூணாவது பேர் என்னது, சாட்சி மைண்ட். இப்ப சாட்சி வந்து சீயர், மைண்ட் வந்து சீன் இல்லையா. இப்ப சென்ஸ் ஆர்கன், சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சீயர் ஒன், மைண்ட் வந்து சீயர் டூ, சாட்சி சீயர் த்ரீ. இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஏன் ரிலேட்டிவ் சீயர்னு சொல்றோம், ஏன்னா அது வேர்ல்டோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது சீயரா இருக்கு. அதே மைண்டோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆன சீயர் இப்போ சீனா மாறிடுறது இல்லையா. அதனால அத நம்ம ரிலேட்டிவ் சீயர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மைண்டையும் வந்து ரிலேட்டிவ் சீயர் அப்படின்னு சொல்றோம். ஏன், சென்ஸ் ஆர்கன்ஸோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது மைண்ட் சீயரா இருக்கு, அதே சாட்சியோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது மைண்ட் வந்து சீனா மாறிடுறது இல்லையா. அதனால மைண்டும் ரிலேட்டிவ் சீயர். பட் சாட்சிய நம்ம வந்து அப்சல்யூட் சீயர் அப்படின்னு சொல்றோம், ஏன்னா அது எப்பவுமே சீன் கேட்டகரிக்கு போறது கிடையாது. இப்ப நோன் கேட்டகரிக்கு அது போகாது. அதாவது வேற ஏதோ ஒன்னு மூலமா அத நானு தெரிஞ்சின்றுவேன் அப்படிங்கறது சாட்சி விஷயத்துல நடக்கவே நடக்காது. அப்ப அது சீன் கேட்டகரிக்கு என்னைக்குமே மூவ் ஆகாது. சோ எவர் சீயர் அண்ட் நெவர் சீன். அதனால நம்ம சாட்சிய வந்து அப்சல்யூட் சீயர் அப்படின்னு சொல்றோம்.
சாட்சி சீயர்லெஸ் சீயர் அப்படின்னு சொல்லலாம். சாட்சி சீயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சீயர்னா என்ன அர்த்தம் இங்க மீன் பண்றோம்? நம்ம இல்லுமினேட்டர் அப்படின்னு மீன் பண்றோம். இப்ப நம்ம இல்லுமின் பண்றது அப்படின்னா என்ன பார்த்திருக்கோம்? இல்லுமின் அப்படின்னா எது ஒண்ணுத்தோட, அதாவது இல்லுமினேட்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதோட பிரசன்ஸ்ல நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ரிவீல் ஆகிறதோ அதை வந்து நம்ம இலுமினேட்டர்னு சொல்றோம். அப்ப அந்த இலுமினேட்டர் நம்மளுக்கு எல்லாத்தையும் இலுமின் பண்றது, அதுதான் சீயர் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சாட்சி என்ன பண்றதுன்னா, எந்த ஆக்ஷனுமே பண்ணாம, எந்த வித சேஞ்சஸுமே அண்டர்கோ பண்ணாம நம்மளுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் அது வந்து ரிவீல் பண்ணி காமிக்கிறது. அப்ப அதோட மியர் பிரசன்ஸ்ல எல்லாமே வந்து ரிவீல் ஆகிறது. அப்ப அந்த சாட்சியோட நேச்சர் என்ன? சோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி நாம வந்து நேத்துக்கு ஒரு ஃபண்டமெண்டல் க்வெஸ்சனை ரேஸ் பண்ணிட்டு அதோட நேச்சரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். என்ன க்வெஸ்சன் ரேஸ் பண்ணோம்? சோ தி ரியல் வேதாந்தா பிகின்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. புத்திய யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். க்வெஸ்சனும் இம்பார்ட்டன்ட், ஆன்சரும் இம்பார்ட்டன்ட். இந்த கிரியேஷன்ல இருக்கிற எல்லாமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, அது எதனால ப்ரூவ் பண்ணப்படுறது? அதோட எக்ஸிஸ்டன்ஸ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது மூலமா அது வந்து ப்ரூவ் ஆகுறது இல்லையா. ஒவ்வொருத்தருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, யாராவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா கூட நம்ம வந்து அது இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. யாராலையுமே எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னா, அந்த விஷயம் இருக்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? நோன் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறதுக்கு ப்ரூஃப். நோன் ஸ்டேட்டஸ் தான் ஆப்ஜெக்டோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப். சாட்சி சைத்தன்யம் நெவர் நோன் எவர் நோவர் இல்லையா. அதோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன ப்ரூஃப்? அதுக்கு நாம என்ன ஆன்சர் பண்ணோம்? சாட்சியோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃபே அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தோம். நோன்னெஸ்ஸோட ப்ரூஃப் மூலமா அதோட எக்ஸிஸ்டன்ஸ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சாட்சி செல்ஃப் ப்ரூவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது இருக்கா அப்படிங்கறத வந்து ரீசனிங் மூலமாவோ ஆர்கியூமெண்ட் மூலமாவோ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை. இப்ப சேர் இருக்கு அப்படின்னா ஏன்? இட் இஸ் நோன், எனக்கு தெரியறது சேர் இருக்குன்னு. சோ சேரோட எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூவ் ஆகிறது. ஐ ஆம் எக்ஸிஸ்டன்ட், நான் இருக்கேன், எப்படி ப்ரூவ் ஆகுறது? நான் இருக்கேன், நான் இருக்கேங்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், அதுதான் ப்ரூஃப் இல்லையா. நான் இருக்கேங்கிறது தான் நான் இருக்கேங்கிறதுக்கு ப்ரூஃப். அப்போ இப்ப புரியறதா, அந்த நான் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் ஆகுறதுங்கிறது இப்ப நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தேன்னா நம்மளுக்கு நல்லா புரியும். கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நான் இருக்கேங்கிறது தான் ப்ரூஃப். அப்ப செல்ஃப் ரிவீல்டு, செல்ஃப் ப்ரூவன். சாட்சி நோவருக்கு நோன்னஸ் ப்ரூஃப் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நோவர் வந்து செல்ஃப் எவிடென்ட். ஸ்டில் நம்மளுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த நோவர் இருக்கிறது எனக்கு தெரியல, ஐ ஸ்டில் டவுட், அதாவது நான் இருக்கேனான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம டவுட் படுறோம் அப்படின்னு சொன்னா, டவுட்டு டவுட்டர் இல்லாம இருக்க முடியாது கரெக்டா. டவுட்டர் இல்லாம டவுட் இல்லைன்னா டவுட்டர் எப்படி டவுட் பட முடியும்? விசுப்பட்ட டைலாக் மாதிரி இருக்கும், ஆனா உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. டவுட்டர் இல்லாம டவுட் இல்லைன்னா டவுட்டர் எப்படி டவுட் பட முடியும்? புரிஞ்சுதுன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். இது ஆக்சுவலி இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப 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 என்ஜாய் பண்ணலாம். குஷியோ குஷி தான். புரியலன்னு சொன்னா
போரோ போர் தான். சோ போரா குஷியா அப்படிங்கறது அவாவாளோட இன்டெலக்ட பொறுத்து இருக்கு. ஏன்னா திரிக் திருஷ்யம் வந்து நெக்ஸ்ட் லெவல் டெக்ஸ்ட், இது கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான், ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா நம்மளுக்கு இருக்கிற புத்திய ஜஸ்ட் யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான். யூஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு அழகா ஒன்னொன்னும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப இதுல வந்து இந்த செல்ஃப் எவிடென்ட், செல்ஃப் ப்ரூவன், இதுக்கு வந்து நம்ம நேற்றுக்கு ரெண்டு வார்த்தை வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஸ்வயம் பிரகாஷா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் ரிவீலிங். ரெண்டாவது வார்த்தை ஸ்வத சித்த அப்படின்னா செல்ஃப் ப்ரூவன். இப்ப சப்போஸ் வந்து யாராவது வந்து நான் இதை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சீயர் த்ரீ சாட்சிய ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு சீயர் போர் இருந்தாதான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? சீயர் த்ரீ சாட்சிய ப்ரூவ் பண்ண நாம ஒரு சீயர் போரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் சீயர் போர் சாட்சிய ப்ரூவ் பண்ண நாம சீயர் ஃபைவ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்படியே பண்ணிட்டே இருந்தா சீயர் என் ப்ரூவ் பண்ண சீயர் என் பிளஸ் ஒன் இருக்கு அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். அதுதான் இன்ஃபினிட் ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாம அப்படியே அது போயிட்டே இருக்கும். அதனால நம்மளோட சந்தேகத்துக்கு இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். என்ன ஃபுல் ஸ்டாப்? சாட்சி வந்து செல்ஃப் ரிவீலிங், செல்ஃப் ப்ரூவன் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டாப்ப நாம வந்து இந்த இடத்துல வைக்கணும். சாட்சி செல்ஃப் ரிவீலிங் மட்டும் இல்ல, அதுதான் மற்ற எல்லாத்தையும் கூட நம்மளுக்கு ரிவீல் பண்றது. இப்போ ஏஷா சாட்சி, இப்போ நம்ம வந்து ஸ்லோகத்துடைய அர்த்தம், அந்த சாட்சி ஸ்வயம் விபாதி, ஏஷானா அந்த சாட்சி, அந்த சித்திஹி அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதே அந்த சாட்சி ஸ்வயம் விபாதி. ஸ்வயம் விபாதினா செல்ஃப் ரிவீலிங், அதுதான் ஸ்வயம் பிரகாஷ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து செல்ஃப் ரிவீலிங். எந்த ப்ரூஃப் ஆஃப் எவிடென்ஸும் அதுக்கு தேவை இல்லை. அது மட்டும் இல்ல, அது என்ன பண்றது? அஞ்ஞானி விபாசையேத், அந்த சாட்சி தன்னோட சைத்தன்ய நேச்சர்னால மத்த எல்லாத்தையும் கூட அது வந்து ரிவீல் பண்றது. புரியுதோ? இப்போ ஏஷா சாட்சி ஸ்வயம் விபாதி அஞ்ஞானி விபாசையே, அது செல்ஃப் ரிவீலர் மட்டும் இல்ல, செல்ஃப் ரிவீலிங் மட்டும் இல்ல, அது பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் கூட ரிவீல் பண்றது. சாதனம் வினா, சாதனம் வினானா எந்த இன்ஸ்ட்ருமெண்டோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த சாட்சி வந்து மத்த எல்லாத்தையும் ரிவீல் பண்றது. இப்ப மைண்ட் இருக்குல்ல, இப்ப மைண்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மைண்ட்ல வந்து அந்த ஆப்ஜெக்டோட தாட் ஃபார்ம் ஆச்சுனாதான் மைண்ட்னால அந்த ஆப்ஜெக்ட பர்சீவ் பண்ண முடியும். அப்போ மைண்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படுறது. அதான் சாட்சிக்கு எந்தனோட ஹெல்ப்பும் தேவை இல்லாம சாட்சியால எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியும். சாதனம் வினா, சாதனம் இல்லாமலேயே அதனால வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியும். இப்ப சூரியன் எடுத்துக்கோங்க. சூரியன் எப்படி இருக்கு? சூரியன் தன்னைத்தானே பிரகாசப்படுத்திந்து அப்புறம் தன் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கூட அது பிரகாசப்படுத்துறது. அது மாதிரி இந்த சாட்சி இன்க்ளூடிங் சூரியன் எல்லாத்தையும் இந்த சாட்சி வந்து பிரகாசப்படுத்துறது, ரிவீல் பண்றது. அந்த சாட்சி செல்ஃப் ரிவீலிங்கா இருக்கு, அப்புறம் அதை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கூட அது ரிவீல் பண்றது. இப்ப இந்த சாட்சியோட ஃபீச்சர்ஸ் என்ன? இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நாம முன்னாடி படிச்ச லெசனை ஞாபகப்படுத்திட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப இந்த வேர்ல்டோட ஃபீச்சர்ஸ் பத்தி நாம படிச்சோம் இல்லையா? வேர்ல்டோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சு ஃபீச்சர்ஸ் வந்து நாம லிஸ்ட் டவுன் பண்ணி பார்த்தோம். அந்த வேர்ல்ட அப்சர்வ் பண்ற அந்த கான்சியஸ்னஸ்க்கு இதுக்கு ஈக்குவலண்டா ஆப்போசிட் ஃபைவ் ஃபீச்சர்ஸ் நாம படிச்சிருக்கோம் இல்லையா? வேர்ல்டோட ஃபீச்சர்ஸ் என்னது? அஞ்சு ஃபீச்சர், திருஷ்யத்துவம், பௌதிகத்துவம், சகுணத்துவம், சவிகாரத்துவம், ஆகமா பாயித்வம். என்னன்னு போட்டு என்ன அக்ரோனிம் ஃபார்ம் பண்ணி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தோம். ஓம் ஆக்ட் இப்ப ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும்.
ஓ மேட், ஓனா ஆப்ஜெக்ட், எம்னா மெட்டீரியல், அதாவது இனர்ட் ஜடம், ஏனா அட்ரிபியூட்ஸ் உடையது, ப்ராப்பர்ட்டி உடையது, குணங்கள் உடையது, சீனா அது எப்ப பாரு சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும், டீனா டெம்பரரி, ஆகமா பாயித்வம், ஏன்னா அதுக்கு வந்து பிகினிங் இருக்கு எண்டும் இருக்கு. இப்போ ஓம் ஆக்ட் வந்து திருஷ்ய பிரபஞ்சத்தோட ஃபீச்சர்ஸ், ஓம் ஆக்ட் திருஷ்யம். அப்ப திருக் சாட்சியோட ஃபீச்சர்ஸ் என்னவா இருக்கும், அது அஞ்சுத்துக்கு அப்படியே ஆப்போசிட் எப்ப போட்டுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் சொன்னோமா, திருஷ்யம், அப்ப சப்ஜெக்ட் எப்படி, திரிக் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம், அப்ப திரிக் நான் மெட்டீரியல், நான் மெட்டீரியல் போட்டுக்கணும், இம்மெட்டீரியல் போட்டுன்ற கூடாது, மெட்டீரியல் இம்மெட்டீரியல் போட்டுன்றதீங்க, ஏன்னா சாட்சி மேட்டர்ஸ் வெரி மச். இப்போ மெட்டீரியல் நான் மெட்டீரியல். மூணாவது அட்ரிபியூட், திருக்கு நோ அட்ரிபியூட் இல்லையா, நிர்குணம்னு சொல்றோம். அப்புறம் நாலாவது சேஞ்ச், கீப்ஸ் சேஞ்சிங், திருஷ்யம் சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும், நீல பீத்த ஸ்தூல சூக்ஷ்மம் எல்லாம் பார்த்தோமே, அது வந்து சேஞ்ச் ஆகிண்டே இருக்கும், ஆனா திருக்கு சேஞ்ச்லெஸ், நிர்விகாரம். அஞ்சாவது பாயிண்ட் டெம்பரரி, அப்ப திருக்கு வந்து பெர்மனன்ட், நித்தியம் சொல்றோம், அப்ப நிர்குண நிர்விகார நித்திய வஸ்துதான் இந்த சாட்சி, இந்த சித்திஹி. ஏஷா சித்திஹி, இந்த சைத்தன்யம் ந உதேதி ந அஸ்தமேதி, அப்படின்னா என்ன அர்த்தம், ந உதேதி அது உதிக்கிறதும் இல்லை, அஸ்தமேதி அது மறையறதும் இல்லை, அஸ்தமனம் ஆகிறதும் இல்லை. இப்ப சூரியன் கார்த்தால 6:01 உதிக்கும், சாயங்காலம் 5:58 அஸ்தமனம் ஆகும், அது மாதிரி சாட்சி சைத்தன்யம் ரைஸ் ஆகி செட் ஆகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் மிஸ் இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு ஆத்தர் வந்து ட்ரை பண்றார். அதாவது நாம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், நம்மளுடைய டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ பேஸ் பண்ணி நிறைய மிஸ் இன்டர்பிரேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட். சரி, நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில எவ்வளோ சன்ரைஸ் பார்த்திருக்கேன், எவ்வளோ சன்செட்ட பார்த்திருக்கேன், ஒத்தொத்தரும் சொல்லணும். கண்டிப்பா பார்த்திருப்போம்ல சன்ரைஸ் சன்செட், ஹவு மெனி சன்ரைசஸ் நீங்க பார்த்திருக்கேன், எவ்வளோ சன்செட்ஸ் நீங்க வந்து பாரு, கன்னியாகுமரி எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோமே இல்ல, எவ்வளோ பார்த்திருக்கேன். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம ஆன்சர் வந்து 0. ஏன், ஒரு நாளைக்கும் சன் ரைஸும் ஆகிறது இல்ல, சன் செட்டும் ஆகிறது இல்லை. இப்ப மொட்டை மாடியில நின்று சன் செட்ட பார்க்கறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, மொட்டை மாடியில நின்று நான் சன் செட்ட இப்ப பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா சன் மூவ் ஆகிறதா, சன் வந்து அர்த்த சுத்தி வருதா, அர்த்த வந்து சன்ன சுத்தி வருதா, இல்ல அந்த பூமியோ பூமியில இருக்கிற நாமளும் ஆக்சுவலி பூமியோட சேர்ந்து சுத்தறோம். அப்ப அந்த சன்செட் அப்படிங்கிறது என்னது ஆக்சுவலி, இப்ப அந்த குளோப் எல்லாம் நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் வச்சு நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, அந்த குளோபை இப்ப இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. இப்ப சன்செட் அப்படின்னா ஆக்சுவலா என்ன ஆகுறதுனா, அந்த குளோப்ல நம்ம இப்படியே பேக்வேர்ட்ஸ் டில்ட் ஆகிறோம், இப்படி போறோம், அதனால நம்ம வந்து சன்ல இருந்து அப்படியே தள்ளி போற மாதிரி நம்மளுக்கு ஏற்படுறது அந்த விஷயம். அப்போ நாம மூவ் பண்ணிட்டு சன்னு வந்து செட் ஆகிறதுன்னு சொல்றோம், எப்படி இருக்கு இந்த கதை, சூப்பரா இருக்குல்ல. சன்ரைஸ் சன்செட் இதுவே வந்து என்னது, மிஸ் இன்டர்பிரேஷன். நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எல்லாமே ஃபேக்ட் கிடையாது, இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். அது மாதிரி காலத்தால தூங்கி எழுந்துக்கும் பொழுது இந்த கான்சியஸ்னஸ் வர மாதிரியும்,
ராத்திரி தூங்க போகும் பொழுது கான்சியஸ்னஸ் மறைஞ்சு போயிடுறது, காணாம போயிடுறது. அப்படிப்பட்ட விஷயம் இந்த கான்சியஸ்னஸ் கிடையாது. இப்படி எல்லாம் கூட நிறைய பேருக்கு டவுட் வரலாம். அதுக்காக தான் இந்த டவுட்டை ரைஸ் பண்ணி அந்த டவுட்டை நாம கிளியர் பண்றோம். இப்ப கார்த்தால வந்து ஜாக்ரத் அவஸ்தால நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அது வந்து கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், சிஆர் த்ரீ எல்லாம் பக்காவா எனக்கு, ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம், நான் வந்து அது எல்லாத்தையும் ஒத்துக்கறேன். அப்புறம் ஸ்வப்ன அவஸ்தாலையும் வந்து இந்த சிஆர் த்ரீ இருக்கு, அதுதான் வந்து என்னோட ட்ரீம் எல்லாம் அப்சர்வ் பண்றது, அதையும் நான் வந்து ஒத்துக்கிறேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சுஷுப்தி அவஸ்தால நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் யோசிச்சு பாருங்க. சுஷுப்தி அவஸ்தால நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், அகம் கிமபின ஜானாமி, இல்லையா? எதையுமே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லை. கான்சியஸ்னஸ் இல்லாததுனால நான் எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லையா, ஆர் கான்சியஸ்னஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாததுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லையா? இத பத்தி யோசிச்சிருக்கீங்களோ? இப்ப நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும் இல்ல, எல்லாரும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கேன்ல. ஃப்ரிட்ஜ் டோரை திறந்தோம்னா என்ன ஆகும், ஃப்ரிட்ஜுக்குள்ள லைட் எரியும், லைட் வந்து க்ளோ ஆகும். இப்ப ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா லைட் ஆஃப் ஆயிடும். அது மாதிரி முழிச்சுக்கும் போது கான்சியஸ்னஸ் வருது, தூங்கும் பொழுது கான்சியஸ்னஸ் ஆஃப் ஆயிடுறதா? உங்களுக்கு எப்படி தெரியும் டோரை க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா லைட் எரியலன்னு? எப்படி உங்களுக்கு கன்ஃபார்ம்டா உங்களால சொல்ல முடியும்? ட்ரை பண்ணி பாருங்க, அதை எப்படி சொல்லலாம், கன்ஃபார்ம்டா சொல்ல முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு தெரியாது உள்ள டோரை சாத்தினதுக்கு அப்புறம் லைட் இல்ல அப்படிங்கறது நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா நம்மளால சொல்ல முடியாது. இப்ப வந்து ஒரு டார்க் ரூம்ல நம்ம நின்னு இருக்கோம் வச்சுக்கோங்க, பிச் டார்க், நாட் ஈவன் அ ஸ்ட்ரீக் ஆஃப் லைட், அயங்கர டார்க் ரூம்ல நம்ம வந்து நின்னு இருக்கோம். ஆனா நம்மளோட கண்ணு எப்படி இருக்கு, நல்லா வைடு ஓப்பனா இருக்கு, கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டு இருக்கோம், பவர் ஆஃப் சைட் இருக்கு. ஆனா உங்களால என்ன பார்க்க முடியும், எதையுமே பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால என்னால எதையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இல்லை. அப்சர்வர் இருக்கேன், அப்சர்வ் பண்றதுக்கு எதுவும் இல்லை, அதனால தேர் இஸ் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் சுஷுப்தி அவஸ்தா, அகம் கிமபின ஜானாமி. சோ கான்சியஸ்னஸ் ந உதேதி ந அஸ்தமேதி. இப்ப உதேதிக்கு இன்னொரு மீனிங்கும் கொடுக்கலாம், என்ன மீனிங் கொடுக்கலாம், நாட் பார்ன், பிறக்கிறது இல்ல, ந அஸ்தமேதி, அது இறக்கிறதும் இல்லை. ந விருத்தி யாதி, அது வளரறதும் இல்லை. ஏன் அது கான்சியஸ்னஸ் வளரறது கிடையாது, ஆல்ரெடி அது லிமிட்லெஸ், அதனால அது அதனால வளர நினைச்சா கூட அதனால வளர முடியாது. ந க்ஷயம், க்ஷயனா டீகே, தேயறது, அதுக்கு டீஜெனரேஷனும் கிடையாது. இந்த கழுதை தேஞ்சி கட்டெரும்பு ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது நம்மளுக்குள்ள தேஞ்சு 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 ஒரு நாள் அப்படியே தேஞ்சு காணாம போயிடுமா அப்படின்னா அது மாதிரி அது கிடையாது. இப்ப இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடனே உங்க எல்லாருக்குமே வந்து பியூட்டிஃபுல்லா தத்துவபோதத்துல இருந்து ஒரு ஞாபகம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியுது. என்ன ஞாபகத்துக்கு வரணும், அஸ்தி ஜாயதே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி. இந்த ஷட் விகாரங்கள் எதை சேர்ந்தது, இந்த பிசிக்கல் பாடியை சேர்ந்தது. இப்ப கீதா ஸ்லோகம் இதுக்கு ஈக்குவலண்டா நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வான பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அல்டிமேட் அப்சர்வர் பிறக்கிறதும் இல்லை,
இறக்கிறதும் இல்லை, எந்த விதமான சேஞ்சஸும் அது அண்டர்கோ பண்றதும் இல்லை. பிறக்கிறது இல்ல, இறக்கிறது இல்ல அப்படின்னாலே அது டைம்னால லிமிட்டட் கிடையாது. அதுக்கு பிகினிங்கும் இல்ல எண்டும் இல்ல அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் லிமிட்டட் பை டைம். காலா தீதஹா, அது வந்து வளர்றதும் இல்ல தேயறதும் இல்ல, க்ரோ ஆகிறதும் இல்ல டீஜெனரேட் ஆகிறதும் இல்ல அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ். தேஷா தீதா, எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் இல்ல கான்ட்ராக்ட் ஆகிறதும் இல்லைன்னா ஸ்பேஸ் வைஸ் லிமிடேஷனும் அதுக்கு கிடையாது. இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நம்ம அடுத்த ஸ்லோகம் என்னன்னு பார்த்துட்டு அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 6. चिच्छाया वेशतो बुद्धौ, चिच्छाया वेशतो बुद्धौ, भानं धीस्तु द्विधा स्थिता, भानं धीस्तु द्विधा स्थिता, एकाहं कृतिरन्या स्याद, एकाहं कृतिरन्या स्याद, अन्तक கரண ரூபிணி, அந்த கரண ரூபிணி. இப்ப போன ஸ்லோகத்தோட ஆத்தர் வந்து இந்த இண்டிவிஜுவலோட காம்போசிஷன் பத்தி சொல்லி முடிச்சிட்ட. 3-fold seers வந்து முடிஞ்சிருக்கு. 6வது ஸ்லோகத்தில இருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்தர் வந்து இந்த 3 seersோட மெக்கானிசம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறார். எப்படி ஃபார்ம் ஆகிறது, எப்படி வந்து சீன் வந்து சீயர் ஆகிறது, அப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனோட ரோல் என்ன, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறார். அதோட ஆக்டிவிட்டி என்ன, ஏன்னா இதனோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட டோட்டல் லைஃப். அதனால அதை பத்தினா வந்து ஆத்தர் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போறார். இந்த 3 seersல சீயர் நம்பர் 3 அதாவது சாட்சி இருக்குல்ல, அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. நாட் ஃபார்ம்ட் இன் டைம், ஒரு பர்டிகுலர் டைம்ல உருவாகி போற விஷயம் இல்லைன்னு நம்ம வந்து நல்லா பார்த்தாச்சு. அது இட் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். அது என்ன பண்றது, அது எப்பவுமே மைண்ட இலூமின் பண்ணிண்டே இருக்கு. சாட்சி 3 அந்த சைத்தன்யம் என்ன பண்றது, அதை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் அது வந்து ரிவீல் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் சுத்தி எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கறத அது ரிவீல் பண்ணும். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சீயர் 3 ஆல்வேஸ் பிரசன்ட். இப்ப ஆத்தர் வந்து இந்த ஸ்லோகத்துல சீயர் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ற. சீயர் 2 என்னது, மைண்ட். மைண்ட எடுத்துக்கிறார். இத வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் நம்ம, ஏன்னா இந்த மைண்டு சீயரா தானாவே ஆகிட முடியுமா அப்படின்னா மைண்டுக்கு தானாவே சீயர் ஆகிற கெபாசிட்டி இல்லை இல்லையா. எதோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த மைண்டு அந்த சீன் மைண்டு சீயர் மைண்டா ஆக முடியாது. அதனால இப்ப இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஆகிறது. ஏன் வந்து மைண்ட்னால தன்னாலேயே சீர ஆக முடியல, மைண்ட் பை இட் செல்ஃப் இஸ் ஜடம் இனர்ட் இல்லையா. அது எதனால ஆக்கப்பட்டது, பஞ்ச பூதத்தினுடைய சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து ஆனது வந்து இந்த மைண்ட், சத்துவ குணத்திலிருந்து ஆனது இந்த மைண்ட். இப்ப நம்ம பாடியும் பஞ்சபூதத்திலிருந்து ஆக்கப்பட்டதுதான். அப்ப பாடிக்கும் மைண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், பாடி ஸ்தூல பஞ்சபூதத்திலிருந்து ஆக்கப்பட்டது, மைண்டு சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து ஆக்கப்பட்டது. அதனால எப்படி இருக்கும், ரொம்ப இன்விசிபிளா இருக்கும், ரொம்ப ஃபைனா இருக்கும் இந்த மைண்டுக்கும் பாடிக்கும், அதுதான் டிஃபரன்ஸ். அப்ப மைண்ட் இனர்ட்டா இருக்கும் பொழுது அது எப்படி சீயர் ஆகிறது, சீயர்னா எப்படி சென்ஷியன்ட் ஆகிறது, நம்மளுக்கே தெரியும். மைண்ட் கான்சியஸ்னஸ் பாரோ பண்றது மூலமா சென்ஷியன்ட் ஆகிறது. எப்படி, மைண்ட்
ஒரு ரிஃப்ளெக்டிங் மீடியமா ஆக்ட் பண்ணி அந்த கான்சியஸ்னஸ் பாரோ பண்றது மூலமா மைண்ட் சென்ஷியன்ட் ஆகிறது. மைண்ட் வந்து ரொம்ப ஃபைன் மெட்டீரியல்னால ஆக்கப்பட்டது இல்லையா. இப்ப வந்து உங்களுக்கு எதிர வந்து எதிரியோ சுத்தியோ வால் இருக்கும், செவரி இருக்கும்ல, இப்ப எல்லாரும் ரூம்ல தானே உட்கார்ந்து இருக்கேள். அந்த வால்ல ரிஃப்ளெக்ஷன் பாசிபிளா? அந்த வால்ல ரிஃப்ளெக்ஷன் நாட் பாசிபிள். இதே அந்த வால் சப்போஸ் நல்ல கிரானைட் கல்லுனால ஆக்கப்பட்ட வால் வச்சுக்கோங்க, நல்ல வெல் பாலிஷ்டு கிரானைட் வால்னா ரிஃப்ளெக்ஷன் இஸ் பாசிபிள் இல்லையா. இப்ப இந்த மைண்டும் அந்த மாதிரி நல்ல ஃபைன் பாலிஷ்டு மேட்டர் இந்த மைண்ட் சரியா. அதனால அந்த மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, சைத்தன்யத்தை அதனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். சாட்சி சைத்தன்யம் வந்து மைண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இப்ப மைண்ட்ல இப்ப என்ன இருக்கு, சிச்சாயா இருக்கு. ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க, சிச்சாயா. சிச்சாயானா என்ன, சித்தோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி சைத்தன்யம். அப்ப அந்த சித்தோட ரிஃப்ளெக்ஷனை மைண்ட் கேரி பண்றது. நம்மளுக்கு என்ன வார்த்தை தெரியும் சித்தோட ரிஃப்ளெக்ஷனுக்கு, நம்மளுக்கு பழக்கப்பட்ட வார்த்தை என்னது, சித் ஆபாச இல்லையா, சித் பிரதிபிம்பம். இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ற வார்த்தை, அதே தான் இது. சிச்சாயா, சிதாபாச, சித் பிரதிபிம்பம் எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான். இந்த சிச்சாயா ஃபார்ம் ஆன உடனே மைண்ட் வந்து இப்போ சென்ஷியன்ட் ஆயிடுறது. ஒரிஜினலி மைண்ட் வந்து இன்சென்ஷியன்ட், ஜடம் சரியா. ஆனா ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆன உடனே அது சென்ஷியன்ட் ஆயிடுறது. இந்த சித் ஆபாசம் ஃபார்ம் ஆன உடனே ஆக்சுவலி ரெண்டு விஷயம் நடக்கிறது. என்னது, ஒண்ணு வந்து மைண்ட் பிகம்ஸ் நோன், மைண்ட் இலூமின் ஆகிறது, மைண்ட் இருக்கிறத நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது. ரெண்டாவது, மைண்ட் இப்போ சீயரா மாறுறது. என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், பௌர்ணமி நைட் எக்ஸாம்பிள். பௌர்ணமி நைட்ல மூன் என்ன பண்றது, சன்னுக்கிட்டே இருந்து லைட்டா பாரோ பண்ணி என்ன ஆகிறது, இப்ப மூன் ஆக்சுவலி இப்போ எப்படி பாரோ பண்றது அப்படின்னா, மூனோட சர்ஃபேஸ்ல இப்ப இந்த சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லையா. கடன் வாங்குறது, கடன் குடுக்கறது எல்லாம் இல்ல, மூன் இருக்கு, சன் இருக்கு. இப்போ சன்லைட் வந்து மூனோட சர்ஃபேஸ்ல விழுறது இல்ல, ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்ப அந்த சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஃபார்ம் ஆன உடனே இப்ப மூணு என்ன ஆயிடுறது, ஃபர்ஸ்ட் மூன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா, மூன் இலூமின் ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, மூன் இப்போ இலுமினேட்டர் ஆகி இந்த அர்த்தத்தை வந்து நம்மளுக்கு இலூமின் பண்ணி காமிக்கிறது. சாட்சிய சன்னுக்கு கம்பேர் பண்ணலாம், மைண்ட மூனுக்கு கம்பேர் பண்ணலாம். மனசோ தேவதா சந்திரமா, இப்ப புரியுதா கனெக்ஷன். இப்போ ஓசி இருக்கு, ஆர்சி இருக்கு, ஆரமோ இருக்கு. இப்ப தத்துவபோதாவோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அப்ப மூனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி தெரியுது, இப்ப நம்ம மூனை போய் பாக்குறோம், நம்ம எப்படி தெரியுது, மூனை பார்க்கும் பொழுது ஏதோ மூணுக்கே லைட் இருந்து அந்த மூனோட வெளிச்சத்தினால இந்த எர்த்தை வந்து அந்த மூன் வந்து பிரகாசப்படுத்துறது, அப்படித்தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அனலைஸ் எல்லாம் பண்ணி நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து தப்பு தப்பா சயின்ஸ படிக்கும் பொழுது என்ன தெரிஞ்சுக்கிறோம், மூணுக்கே லைட்டு இல்ல, மூன் ஆஸ் சச் வந்து அதுக்கு லைட் அப்படிங்கறது ஒண்ணு கிடையாது. இந்த மூன் என்ன பண்றது, சன்னுக்கிட்டே இருந்து லைட்ட பாரோ பண்ணி அதுக்கப்புறமா இந்த அர்த்தத்தை வந்து அந்த லைட்டை யூஸ் பண்ணி பிரகாசப்படுத்துறது. அதே மாதிரி மைண்டுக்கு நேச்சுரலா சென்சியன்சி கிடையாது, அது சைத்தன்யத்துக்கிட்டே இருந்து பாரோ பண்ணி
என்னமோ தானே நேச்சுரலா சென்சியண்டா இருக்கிற மாதிரி காமிச்சுண்டு சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு சென்சியன்சியை லெண்ட் பண்றது. புத்தௌ பானம், ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க, புத்தௌ பானம், புத்தௌனா மைண்ட்ல, பானம்னா சென்சியன்சி இருக்கு, பானம் அந்த லைட், பானம்னா லைட். இந்த இடத்துல வந்து பாரோடு சென்சியன்சி இருக்கு, மைண்ட்ல இப்போ பாரோடு சென்சியன்சி இருக்கு. எப்படி இப்போ மைண்ட்ல பாரோடு சென்சியன்சி இருக்கு? சிச்சாயா ஆவேஷதா, இந்த சிச்சாயா என்டர் ஆனதுனால, இந்த சிச்சாயா ஃபார்ம் ஆனதுனால, ஆவேஷதான ஃபார்மேஷன் என்ட்ரி, ஆர்சி ஃபார்ம் ஆனதுனால இப்ப இந்த மைண்ட் சென்சியண்டா ஆகிறது, மைண்டுக்கு சென்சியன்சி கிடைக்கிறது. இப்ப மைண்ட் சியர் டூவா ஆயிடுறது. தீஹி தூ த்விதா ஸ்திதா, இந்த மைண்டுக்கு, தீஹிட இந்த மைண்டுக்கு ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஆத்தர் வந்து புது இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல கொடுக்கிறார். த்விதா ஸ்திதா, ரெண்டு பார்ட்ஸா இந்த மைண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னு சொல்றார். ரெண்டு போர்ஷனை டிவைட் பண்றார் ஆத்தர் இந்த இடத்துல. எதுக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ற பர்பஸுக்காக இந்த டிவிஷன் ஆனது நடக்கிறது. தீஹி த்விதா ஸ்திதா, என்னது? ஒண்ணு வந்து மைண்டே, அதாவது மைண்டோட சப்ஸ்டன்ஸ் மனோத்ரவியம் அப்படின்னு சொல்றாங்க. திரவிய ரூப மனக, அதனோட மெட்டீரியல் ஆஸ் சச் மைண்ட் இருக்கு இல்லையா, அதுவே ஒரு போர்ஷன். இன்னொன்னு என்னது? விருத்தி ரூப மனகா, தாட்ஸ் ஃபார்ம். மைண்ட் ஆக்சுவலி எதை என்டர்டெயின் பண்றது? தாட்ஸ் தானே என்டர்டெயின் பண்றது இல்லையா. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு லேக் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த லேக், அந்த லேக்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன அலை மாதிரி வந்துட்டு போகும், கரெக்டா? அந்த லேக்ல இப்ப லேக்குங்கிறது பெர்மனண்டா இருக்கும், ஆனா அது மேல அந்த அலை வருதுல, அது வந்து அந்த பக்கத்துல காத்து அடிக்கிறத பொறுத்து அந்த தண்ணியில அலை அப்படியே ஃபார்ம் ஆகி டிசப்பியர் ஆகும், ஃபார்ம் ஆகும் டிசப்பியர் ஆகும். அது மாதிரி லேக் வந்து மனோத்ரவியம், மனோத்ரவியம் நம்ம மைண்ட், வேவ்ஸ் வந்து விருத்தி ரூப மனஹா. அப்ப இந்த மைண்டுக்கு திரவிய அம்சம் இருக்கு, விருத்தி அம்சமும் இருக்கு. இதுக்கு ரெண்டு டிஃபரெண்ட் பேர் வந்து ஆத்தர் கொடுக்கற. ஏகா அகங்கிருதி, ஒண்ணு வந்து அந்த மெட்டீரியல் மைண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அகங்கிருதி அப்படின்னு சொல்றார். இப்ப டெக்னிக்கல் பேர், இந்த அகங்கிருதி அப்படின்னா திரவிய ரூப மனஹா, மைண்ட் மேட்டர், மைண்ட் மைண்ட் ஆஸ் சச். இப்போ இந்த திரவிய மேட்டர் மைண்ட் இருக்கிறதுனாலதான் அதுல தாட்ஸ் வந்து உற்பத்தி ஆக முடியறது இல்லையா. இப்ப ஐ அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல, அது எங்க ஏற்படுறது? மைண்ட்லதான் ஏற்படுறது, ஏன்னா மைண்ட் தான் எல்லா விதமான தாட்ஸையும் என்டர்டெயின் பண்றது இல்லையா. அப்ப ஐ தாட்டும் மைண்ட்ல தான் ஏற்படணும். சரி, ஐ தாட் வரும்பொழுது அந்த மைண்ட் ஆக்சுவலி எதை ரெஃபர் பண்றது? ஐ அப்படின்னு சொல்றதே அது எதை ரெஃபர் பண்றது அப்படின்னா, தன்னைத்தானே ரெஃபர் பண்ணிக்கிறது. சாட்சிய ரெஃபர் பண்ணிட்டா பிரச்சனையே இல்லையா, நம்ம யாருமே இங்க வர வேண்டாமே இல்லையா. அப்போ சாட்சிய ரெஃபர் பண்ணாம அந்த மைண்ட் இப்போ ஐ அப்படின்ற அந்த தாட் வரும்பொழுது மைண்ட் தன்னைத்தானே ஐ அப்படின்னு ரெஃபர் பண்ணிக்கிறது. மைண்ட மட்டுமே ஐ அப்படின்னு நாம கிளைம் பண்றோம். நன்னா யோசிச்சு பாருங்க, இத மைண்ட்ல தான் இந்த ஐ தாட் ஃபார்ம் ஆகிறது. இப்போ மைண்ட் மெட்டீரியல டீச்சர் வந்து அகங்கிருதி அப்படின்னு சொல்றார். பட் இந்த தாட் அம்சம் இருக்குல்ல, விருத்தி அம்சம் என்ன ஆகுறது? சேஞ்ச் ஆகிண்டே இருக்கு. அந்த வேவி பார்ட் ஆஃப் தி மைண்ட், அத அந்யாஸ்யார் அந்தகரண ரூபிணி. அந்யா இந்த இரண்டாவது, ரெண்டு போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து அகங்கிருதி, இன்னொன்னு அந்த கரணம், அதனோட பேர் அந்த தாட்ஸ் போர்ஷனுக்கு ஆத்தர் கொடுக்கற பேரு அந்த கரணம்.
மைண்ட் பார்ட், தாட் பார்ட், லேக் பார்ட், வேவ் பார்ட் இருக்கே அந்த மாதிரி மைண்ட் பார்ட் திரவிய ரூபம், தாட் பார்ட் விருத்தி ரூபம். எதுக்கு வந்து இப்படி சட்டலா வந்து இந்த மைண்டையே நாம பிரிக்கிறோம் அப்படின்னா, இப்ப இந்த மைண்ட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட பர்சீவ் பண்ணும் பொழுது, மைண்ட் தான் பாக்கிறது அப்படின்னு பாத்துட்டோம் இல்லையா, மைண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இப்ப நான் வெளியில இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும் பொழுது என்ன ஆகிறது, இந்த மைண்ட் என்ன பண்றது, அந்த திரவிய ரூபம் விருத்தி ரூபம் ரெண்டு போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த திரவிய ரூபம் போர்ஷன் வந்து நம்ம கிட்டயே இருக்கும், இந்த விருத்தி ரூப போர்ஷன் இருக்குல்ல அது என்ன பண்றது, அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட டிராவல் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட வந்து பர்வேடு பண்ணி அந்த ஆப்ஜெக்ட அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ், எப்படி நாம வந்து ஒரு ஆப்ஜெக்ட பர்சீவ் பண்றோம் இப்படிதான் நடக்கும். சோ தாட் போய் டிராவல் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட பர்வேடு பண்ணி அந்த ஆப்ஜெக்ட நாம கிராஸ்ப் பண்ணிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதனால இப்ப இந்த அனாலிசிஸ் பர்பஸ்க்காக டீச்சர் வந்து இத ரெண்டா டிவைட் பண்ணிருக்கேன். இப்ப இத இன்னும் பியூட்டிஃபுல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கையில வந்து ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த டார்ச் லைட்ட எதுக்கு பயன்படுத்துவோம், எதையாவது பாக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் இல்லையா. இப்ப இந்த டார்ச் லைட் நம்ம கையில இருக்கு, டார்ச் லைட்ட நாம ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ண உடனே என்ன ஆகுறது, அந்த லைட் பீம் இருக்குல்ல அது என்ன பண்றது, டிராவல் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்து வரைக்கும் போய் அந்த ஆப்ஜெக்ட நம்மளுக்கு ரிவீல் பண்றது. ஆனா அந்த டார்ச் லைட் எங்க இருக்கு, என் கையிலேயே தான் அந்த டார்ச் லைட் இருக்கு. அது மாதிரி அந்த திரவிய ரூப போர்ஷன் வந்து என்கிட்டயே இருக்கு, அந்த தாட் போர்ஷன் வந்து டிராவல் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. சோ இதுதான் வந்து மைண்டோட ரெண்டு பார்ட். பட் இந்த மைண்டோட ரெண்டு பார்ட்டுமே அச்சேதனம், இனர்ட் தான். ஆனா அந்த ஆர்சி ஃபார்ம் ஆன உடனே அது சேத்தனமா ஆயிடுறது. சோ ஃபாலோ பண்றேன்னு நினைக்கிறேன். சோ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் going further on the mind. Correct? Easy adhan irukku puriyadilla. Next slokam enna nu paakalama. Slokam number 7. Chaya ahankarayo raikyam. Chaya ahankarayo raikyam. Taptaya pindavan matam. ய பிண்டவன்மதம் ததங்காரதாத்மியம் ததங்காரதாத்மியாத் தேஹச்சேதனதாமகாத் தேஹச்சேதனதாமகாத். இந்த ஸ்லோகத்துல ஆத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மைண்டுக்கும் ஆர்சிக்கும் உள்ள கனெக்ஷன் பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த அகங்கிருதி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த இடத்துல வந்து ஆத்தர் வந்து அகங்கார அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றார். அகங்காரனா இந்த இடத்துல எதை மீன் பண்றது, திரவிய ரூப மனஹா, அந்த மெட்டீரியல் பார்ட் ஆஃப் தி மைண்ட். சாயா, சாயானா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அந்த ஆர்சி சித் சாயா பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த சாயா அண்ட் அகங்காரம் ஐக்கியம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆத்தர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. ஆர்சியும் சாயான ஆர்சி, அகங்காரம்னா அந்த திரவிய போர்ஷன் ஆஃப் தி மைண்ட். இந்த ஆர்சியும் மைண்டும் இன்டிமேட்லி மிக்ஸ்ட் அப் அப்படின்னு சொல்றாரு. ஐக்கியம் அத நம்மளால வந்து பிசிக்கலா பிரிக்க முடியாது. இதுதான் ஆர்சி, இதுதான் மைண்ட் அப்படின்னு நம்மளால பிசிக்கலா அதை செப்பரேட் பண்ணி காமிக்க முடியாது அப்படின்னு டீச்சர் வந்து இந்த இடத்துல சொல்ற. அட் த சேம் டைம் ஆர்சி இருக்குல்ல அது வந்து மைண்டோட இன்டெக்ரல் பார்ட்டும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மூன் லைட் எப்ப
எப்பவுமே மூன்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த மூன் லைட் ஒரு நாளும் மூனை சேர்ந்தது கிடையாது. கரெக்டா? அது மாதிரி ஆர்சி மைண்டோட இன்டெக்ரல் பார்ட் கிடையாது. ஆனா ஆர்சி எப்பவுமே மைண்டோட இருந்துட்டே இருக்கும். இப்ப அது மைண்ட பர்வேட் பண்ணிட்டே இருக்கும் ஆல் த டைம். எப்படின்னா பாலும் தண்ணியும் மாதிரி, தண்ணிய பால்ல இருந்து பிரிக்கவே முடியாது. பாலு தண்ணி இல்ல, தண்ணி பால் இல்ல, ஆனா அது ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது ரெண்டுத்தையும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது. பால்ல தண்ணி மிக்ஸ் ஆயிருக்கா இல்ல தண்ணியில பால் மிக்ஸ் ஆயிருக்கான்னு அதை யூஸ் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும். ஒரு பால்காரன் இருந்தானா, அவன் வந்து பகவான் கிட்ட வரம் வேண்டி தபஸ் பண்ணான். ரொம்ப ரொம்ப கடுமையான தவம் அவன் பண்ணான். இப்ப அந்த தவத்தை மெச்சி பகவானும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தார். ரொம்ப இப்படி உருகி உருகி வேண்டியப்பா, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் வந்து கொடுக்கறேன் அப்படின்னு பகவான் சொன்னார். உடனே அவன் வந்து பால்காரன்ல, அவன் வந்து என்ன சொன்னா, என்ன கேட்டான், எனக்கு வந்து ஒரு வற்றாத பால் லேக் வேணும் அப்படின்னு கேட்டான். டால் லேக் மாதிரி பால் லேக் அவன் வந்து வேணும் அப்படின்னு கேட்கறான். அதுல வந்து பால் வந்து என்னைக்குமே காலி ஆக கூடாது. அப்ப அக்ஷய பாத்திரம் மாதிரி அந்த லேக்ல பால் வந்து வற்றாம எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவன் கேக்குறான். பகவானும் வந்து அவனோட டிவோஷனை மெச்சி இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, மோட்சம் கேட்டாதான் பகவானால கொடுக்க முடியாதுல, இதெல்லாம் கேட்டா பகவானால கொடுத்துட முடியும். சோ அவர் வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு பால் லேக்க வந்து கொடுத்துட்டு பகவான் வந்து காட்சி கொடுத்தா அப்புறம் என்ன பண்ணுவார், போயிடுவார் இல்ல, போயிட்ட. அப்ப அவன் வந்து அந்த பால் லேக்க பார்த்துட்டு ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறான், அச்சச்சோ இத நாம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மறந்தத கேட்கணும், பகவான் கிட்ட கேட்கணும்ன்றதுக்காக மறுபடியும் தவம் இருக்கான். திருப்பியும் தவம் எல்லாம் பண்ண உடனே பகவான் அகேன் அவனோட பக்தியில மெச்சி அகேன் காட்சி கொடுக்கிறார். பகவானும் வந்தார். அவன் என்ன கேட்டான் தெரியுமா, இந்த பால் லேக் மாதிரி எனக்கு ஒரு தண்ணி லேக்கையும் நீங்க கொடுத்துருங்கோ, அந்த தண்ணியும் வந்து அந்த லேக்ல வத்தாம அப்படியே இருக்கணும், ஏன்னா நான் பால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் பொழுது அந்த பாலில தண்ணிய மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும், அப்ப பால் வற்றாம இருந்தனா தண்ணியும் அதுக்கு ஈக்குவலண்டா வற்றாம இருக்கணும்ல, அப்பதான் என்னால சப்ளை பண்ண முடியும். அப்ப அவனோட தரித்திர புத்தி அப்ப கூட அவனை விட்டு போகலை. இப்ப பாலையும் தண்ணியையும் பிரிக்க முடியாத மாதிரி மைண்டையும் ஆசியையும் பிரிக்க முடியாது. இன்ஃபேக்ட் மைண்ட் மட்டும் எப்பவுமே தனியா இருக்கவே இருக்காது. மைண்டுன்னு ஒன்னு இருக்கிற வரைக்கும் அது வந்து சித் ஆபாசத்தோட தான் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை உட்காந்து யோசிச்சு பாருங்க. மைண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அது தனியா அதால இருக்கவே முடியாது. மைண்ட் எப்பயுமே சித் ஆபாசத்தோட சித் சாயாவோட தான் எப்பவுமே இருக்கும். மைண்ட் ரிசால்வ் ஆயிடுதுன்னா இந்த கேள்வி வராது. பட் வித்தவுட் ஆர்சி மைண்ட் வந்து தனியே மைண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன்னா பண்ண முடியாது. இந்த ஐக்கியம் அது வந்து இன்செப்பரபிள் குறிக்கிறது. இப்ப மைண்டையும் ஆர்சியையும் நம்மளால பிரிக்க முடியாது. இந்த மில்க் வாட்டர் எக்ஸாம்பிள் நாம பார்த்தோம் இல்லையா, அது வந்து நான் சும்மா ஃபன்னுக்காக உங்களுக்கு சொன்னது. ஆத்தர் வந்து வேற ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார், அய பிண்டவது அப்படின்னு ஆத்தர் வந்து இந்த இடத்துல வேற ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு அயன் பால், ஒரு அயன் பால் இருக்கு, அந்த அயன் பால வந்து நாம ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்,
நல்ல டெம்பரேச்சர்ல ஹை டெம்பரேச்சர்ல வந்து அந்த அயன் பாலை வந்து நாம ஹீட் பண்றோம்னு சொன்னா, இப்ப இந்த அயன் பால் என்ன ஆகிருக்கும், ரெட் ஹாட் பால் ஆகிருக்கும் இல்லையா. தக்க தக 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 எரிஞ்சுன்னு இருக்கும் அந்த அக்னி, அது ரொம்ப நாளை சூடு பண்ணிட்டோம்னா அயன் பால் இப்ப ரெட் ஹாட் பால மாறிடும். இந்த லேத்து பட்டறையில எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி அந்த ரெட் ஹாட் ஏன் ஆச்சு, அந்த அயன் அக்னியோட சம்பந்தம் படுத்தினதுனால அந்த அயன் வந்து இப்போ ரெட் ஹாட் பால ஆயிடுது. ரெட் ஹாட் அயன் பால் இப்ப இருக்குல்ல, அது வந்து பியோர் அயன் கிடையாது இல்லையா. அயன் அண்ட் அக்னி மிக்சட், அக்னி அண்ட் அயன் ஐக்கியம் அந்த இடத்துல நடந்திருக்கு. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த ஐக்கியமானது நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபயர் அயன் பாலோட அந்த அயன் பாலோட ஒவ்வொரு ஆட்டம்லயும் பர்வேட் ஆகி இருக்கு, அந்த அளவுக்கு அந்த ஐக்கியமானது நடந்திருக்கு. இப்போ இந்த அக்னியையும் அயன் பாலையும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அது மாதிரி சைத்தன்ய பிரதிபிம்பத்தையும் மைண்டையும் நம்மளால செப்பரேட் பண்ண முடியாது, அவ்வளோ இன்டிமேட்டா அது வந்து ஐக்கியம் ஆகியிருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம், மைண்ட் ஒரிஜினலி இன்சென்சியன்ட் தான், ஜடம். ஆனா சிதாபாசம் ஆல் த டைம் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, மைண்ட் எப்பவுமே சென்சியண்டா தான் இருக்கும். தியரட்டிக்கலா மைண்ட் ஜடமா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஷியலி அது எப்பவுமே சேத்தனமாதான் இருக்கும். ஒரு நாளைக்கும் நம்மளால இன்சென்சியன்ட் மைண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பகவானால கூட இன்சென்சியன்ட் மைண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனா பாடி இருக்குல்ல, பாடி அப்படி கிடையாது. நம்ம உயிரோட இருக்கும் பொழுது பாடி வந்து சென்சியண்டா இருக்கு, பாடி சென்சியண்டா இருக்கிறத நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அது போயிடுத்துனா மீனிங் டெத் ஆயிடுது அப்படின்னு சொன்னா இந்த பாடி என்ன ஆயிடுறது, இன்சென்சியன்ட் ஆயிடுறது. அப்போ பிசிக்கல் பாடிக்கு சென்சியன்சி இன்சென்சியன்சி அப்படி மாறி மாறி வந்துட்டு போறது, அந்த கண்டிஷன் இருக்கு. ஆனா மைண்டுக்கு இன்சென்சியன்ட் சென்சியன்ட் கண்டிஷன் இல்லை, இட் இஸ் ஆல்வேஸ் சென்சியன்ட். ஏன்னா சித்தாபாசம் எப்பவுமே அதுல இருந்துட்டே இருக்கிறதுனால மைண்ட் ஆல்வேஸ் கண்டினியூஸ் டு பி சென்சியன்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம பாக்குறோம், என்னது ஃபேக்சுவலி மைண்ட் எப்பவும் இனர்ட், அண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மைண்ட் எப்பவுமே சென்சியன்ட். எப்பவுமே மைண்ட் இருக்கிற வரைக்கும் அது சென்சியண்டா தான் இருக்கும். அப்ப இதுதான் ஆர்சி மைண்ட் மிக்சிங் அப். அப்புறம் என்ன சொல்ற, பிசிக்கல் பாடிய பத்தி சொல்ற. பிசிக்கல் பாடி பௌத்திகமா அபௌத்திகமா, பிசிக்கல் பாடி பௌத்திகம், பஞ்சபூதத்தினால் ஆனது, அதனால பை இட் செல்ஃப் பிசிக்கல் பாடியும் வந்து சேத்தனமா இருக்க முடியாது இல்லையா, அது அச்சேதனம் தான். ஆனா இந்த பிசிக்கல் பாடியும் சென்சியன்ட் ஆகிறதே இல்லையா, அது எப்படி, அந்த சைத்தன்யத்தை பாரோ பண்ணிக்கிறது மூலமா இந்த பிசிக்கல் பாடியும் வந்து இப்போ சென்சியன்டா ஆகிறது. எப்படி மைண்ட சைத்தன்யத்தை பாரோ பண்ணி சென்சியன்ட் ஆகிறதோ, பாடியும் சைத்தன்யத்தை பாரோ பண்ணி சென்சியன்ட் ஆகிறது. ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், மைண்ட் பாரோ பண்றதுக்கும் பாடி பாரோ பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ரெண்டுத்தோட சோர்ஸ் டிஃபரெண்ட் அவ்வளவுதான். மைண்ட் வந்து சைத்தன்யத்தை எங்க இருந்து பாரோ பண்றது, ஆத்மா கிட்டே இருந்து மைண்ட் வந்து சென்சியன்சிய பாரோ பண்றது. ஆனா இந்த பாடி ஆத்மா கிட்டே இருந்து பாரோ பண்ணல,
யோசிச்சு பாருங்க, சப்போஸ் இந்த பாடி வந்து ஆத்மா கிட்ட இருந்தே சென்சியன்சிய வந்து பாரோ பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பாடிக்கு டெத்தே ஏற்படாது இல்லையா? அப்ப டெட் பாடிஸ் அப்படிங்கிற வார்த்தையே வந்து இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்ப பாப்புலேஷன் எப்படி இருக்கும் இல்லையா? பகவான் எவ்வளோ இன்டெலிஜென்டா எப்படி வச்சிருக்காரு பாருங்க ஒரு ஒரு சிஸ்டத்தையும். சோ பாடி மைண்டு கிட்டேருது இந்த சென்சியன்சிய பாரோ பண்ணிக்கிறது. அப்ப மைண்டு கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? இப்ப பாரோடு கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப அந்த பாரோடு கான்சியஸ்னஸ் பாடி மறுபடியும் தனக்கு பாரோ பண்ணிக்கிறது. இப்ப இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்குவோம். வேர்ல்டு பேங்க்ல இருந்து கடன் வாங்கி அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு இந்தா வச்சுக்கோன்னு கிஃப்ட் கொடுப்பா. அது மாதிரியான விஷயம் இது. ஆர் எப்படி நம்ம கண்ட்ரி கிட்ட வந்து நம்மளோட இன்னும் சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்குறதுல, அந்த மாதிரி இப்போ பாடி வந்து ஆல்ரெடி கடன் வாங்கின மைண்டு கிட்ட இருந்து மறுபடியும் பாரோ பண்ணிக்கிறது. இப்போ ஒரு டெட் பாடியால கான்சியஸ்னஸ் பாரோ பண்ண முடியாது. ஏன் ஏன் பாரோ பண்ண முடியாது? டெட் பாடியில என்ன இல்ல? மைண்டு ஆப்சென்ட் இல்லையா? மைண்ட் இஸ் கான். இப்ப டெத் அதோட டெபினிஷன் என்ன? சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரியறதுதான் நாம டெத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப மைண்ட் வந்து செகண்டரி சோர்ஸ். எது பிரைமரி சோர்ஸ்? ஆத்மா பிரைமரி சோர்ஸ். பாடினால செகண்டரி சோர்ஸ் கிட்டே இருந்துதான் பாரோ பண்ண முடியும். இப்ப பிரைமரி சோர்ஸ் கிட்டே இருந்து பாடினால டைரக்டா பாரோ பண்ண முடியாது. இப்ப டைரக்டா பிரைமரி சோர்ஸ் கிட்டே இருந்து எதால பாரோ பண்ண முடியும்? மைண்டினால பாரோ பண்ண முடியும். அப்ப ஏடிஎம், ஏடிஎம்னா ஆத்மா. ஆத்மா ஆல் ஓவர் இருக்கு. அதனால ஆத்தர் வந்து என்ன சொல்ற? தத் அகங்கார தாதாத்மியாத். அந்த இன்டிமேட் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இன்டிமேட் கனெக்ஷன்னால தாதாத்மியம்னா ஒன்னஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த அகங்கார திரவிய போர்ஷன் ஆஃப் த மைண்ட் அந்த இன்டிமேட்டா இருக்கிறதுனால என்ன ஆகுறது? இந்த மைண்ட் ஆர்சியோட இன்டிமேட்டா ஒன்னஸ் அப்படி ஐக்கியமா இருக்கிறதுனால இந்த தேகத்துக்கு ஒரு சித் ஆபாசம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற. செகண்டரி சோர்ஸ் ஆஃப் சித் ஆபாசம் பாடி இப்ப சென்சியன்ட் ஆகுறது இல்லையா? அப்போ செகண்டரி சோர்ஸ் ஆஃப் சிதாபாசம் தேகாக்கு கிடைக்கிறது. அதனால தேகா சேத்தனம் ஆகத அப்படின்னு சொல்ற. இந்த பாடிக்கு சென்சியன்சி இப்போ கிடைக்கிறது. இட் பிகம்ஸ் சென்சியன். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மூணு காம்பனன்ஸ் இருக்கு. அப்ப பாடி கான்சியஸ்னஸ் பாரோ பண்றது எங்க இருந்து? பாரோ பண்றது செகண்டரி சோர்ஸ் கிட்டே இருந்து பாரோ பண்றது. வாட் இஸ் தி செகண்டரி சோர்ஸ்? மைண்ட். பாடி மைண்ட் கிட்டே இருந்து கான்சியஸ்னஸ் பாரோ பண்றது. அந்த மைண்ட் ஆத்மாங்கிற பிரைமரி சோர்ஸ் கிட்டே இருந்து கான்சியஸ்னஸ் பாரோ பண்றது. இப்ப ஆத்மா, இப்ப இப்படி சொன்னோம், இப்ப இந்த பக்கத்துல இருந்து வரலாம். ஆத்மா சிதாபாசத்தை மைண்டுக்கு லெண்ட் பண்றது, மைண்டு சித் ஆபாசத்தை பாடிக்கு லெண்ட் பண்றது. இப்ப இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஒரு இண்டிவிஜுவல். அப்ப டெத் போது என்ன ஆகுறது? டெத் போது பாடி இருக்கு, சித்தும் இருக்கு, இட் கண்டினியூஸ். ஆனா இந்த இன்டர்மீடியரி லிங்க் இருக்கு இல்லையா, இந்த பாடிக்கும் ஆத்மாக்கும் நடுவுல இருக்கிற அந்த மைண்டோடைய லிங்க் வந்து கட் ஆயிடுறது. அப்ப செகண்டரி சோர்ஸ் சூக்ஷ்ம சரீரம் வந்து டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறது. இப்ப இந்த ஆபீஸ்ல வந்து வேலையை விட்டுட்டு போறவாள்லாம் இருப்பா. அவ என்ன பண்ணுவா? தான் மட்டும் வேலையை விடாம தன்னோட கூடவே ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிட்டு வேலையை விட்டு போவா இல்லையா? அது மாதிரி இந்த மைண்ட் என்ன பண்றது? போகும்பொழுது சும்மா போகாம சென்ஸ் ஆர்கன்ஸையும் தன்னோட கூட்டிண்டு பிசிக்கல் பாடிய விட்டு அது வெளியில போயிடுறது. அப்போ பாடி அது குவிட் பண்றது. தேகா சேத்தனம் ஆகத. அப்போ பாடி வந்து செகண்டரி சோர்ஸ் மைண்ட் கிட்டே இருந்து கான்சியஸ்னஸ் பாரோ பண்ணி சென்சியன்ட் ஆகிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். இதோட கண்டினியூவேஷனை நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.